தமிழக பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சங்கம் பெருந்திரள் கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டம். சென்னை 24/2/2022 அன்று டிபிஐ வளாகத்திற்குள் தமிழக பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் பெருந்திரள் கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என 5000-க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு தமிழக பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் கு சேசுராஜா நமது அதிர்வலை டிவி செய்தியாளருக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். கடந்த 2012 10,549 பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தற்போது பல்வேறு காரணங்களாலே மற்றும் இயற்கை மரணம் விபத்துகள் காரணமாக கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இறந்திருக்கிறார்கள். ஊதியம் பத்தாத நிலையிலே பல்வேறு பணிகளுக்கு மாற்றுப்பணிக்காக இந்த வேலையை விட்டு ஒதுங்கியிருக்கிறார்கள். தற்போது 12,199 பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் மாதத்திற்கு வெறும் 10,000 மட்டுமே. இந்த 10,000 வைத்து குடும்பத்தை நடத்த முடியாத சூழலில் மிகப்பெரிய கடனாளியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்தி, கடந்த காலங்களிலே கடந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு முதல்வருக்கும் தெரியப்படுத்தியும் எங்களது கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சியிலே அமைந்திருக்கக்கூடிய நல்ல விடியல் ஆட்சியிலே எங்களுக்கு ஒரு நல்லதொரு விடியல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் திமுக கழகத்தின் 2016 தேர்தல் அறிக்கையிலும் 2020 தேர்தல் அறிக்கையிலும் எங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையான வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே அத்துறை பகுதி நேர ஆசிரியர்களும் நிரந்தரம் என்ற அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்று பெருந்திரள் கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டத்தை அமைத்திருக்கின்றோம். ஆகவே விரைவிலேயே தமிழக முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். கடந்த ஆட்சியில் பல்வேறு அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றோம். இப்போது இருக்கக்கூடிய கூடுதல் மாநில திட்ட இயக்குநர் அவர்களிடமும் மாநில திட்ட இயக்குநரும் சந்தித்து எங்களுடைய வாழ்க்கை நிலையை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 115,000 ஆசிரியர் பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மற்ற மாநிலங்களிலே வழங்கப்படக்கூடிய சலுகைகளையும் எந்தெந்த மாநிலங்களிலே நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற சலுகையை எல்லாத்தையும் சொல்லியிருக்கின்றோம். கடந்த ஆட்சியிலே 1979 நியமிக்கப்பட்ட தொழிற்கல்வி ஆசிரியர்கள் கடந்த ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே நிரந்தரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுபோலவே பகுதி நேர ஆசிரியர்கள் பணிநிரந்தரப்படுத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது. ஆகவே எங்கள் பணி நேர ஆசிரியர்களையும் அழைத்து பேசி எங்களது ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளையும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளையும் சொல்லியிருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கின்றோம். சேசுராஜா, மாநில தலைவர், தமிழக பகுதி நேர சிறப்பாசிரியர் சங்கம். ஓகே.